அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 40 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் வைர நகைகளானது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வந்த சிவமுகா விரைவு ரயிலில் 40 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் வைர நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மனோஜ் வழங்க கேட்கலாம். மனோஜ், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. சென்னைக்கு ஆந்திராவில் இருந்து வந்த ரயிலில் இருந்து 40 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் மற்றும் வைர நகைகளை ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருடன் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் இணைந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட விவகாரங்களை தடுப்பதற்காக இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை நடைமேடை ஒன்றில் ஆந்திராவில் இருந்து சென்னை வந்த சிவமொக்கா ரயில் விரைவு ரயிலில் சோதனை மேற்கொண்ட போது அதில் பயணித்த கோபால் என்ற பயணி சந்தேகத்துக்கு இடமான வகையில் நடந்து கொண்டதால் அவரது உடைமைகளை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் அவரது பையில் 40 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் சேதமடைந்த வைர நகைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் கொண்டு வந்த அந்த ரொக்கப்பணம் மற்றும் நகைகளுக்கு உரிய ஆவணங்கள் அவரிடம் இல்லாததால் அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ரயிலில் வந்த பயணி கோபால் என்பவரை ஆர்பிஎஃப் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணைக்கு பின் இந்த பணம் மற்றும் நகைகளுக்கு உண்டான விவரங்கள் என்ன என்று தெரிந்த பின் அவர்கள் அந்த பணம் மற்றும் நகை உள்ளிட்டவற்றை வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மனோஜ்.